ஜூலை 17, 2023 மேஜர் கிரிக்கெட் லீக்ல சிஎஸ்கே பிரான்சிஸ் ஆன டெக்ஸாஸ் சூப்பர் கிங்ஸ் டீமுக்கும் வாஷிங்டன் ஃப்ரீடம் டீமுக்கும் மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண வாஷிங்டன் ஃப்ரீடம் டீம்ல ஓபன் பண்ண மேத்யூ ஷாட் பவர் பிளேல ஸ்டார்ட் பண்ணி 16 ஓவர் முடிகிற வரைக்கும் அடிச்சு போல போனான் பொழந்து கட்டிடுவாருன்னு தான் சொல்லணும். ஆனா அதே நேரம் டீம்ல அவர் மட்டும் இல்லாம என்னதான் கிளென் பிலிப்ஸ், மாய்ஸஸ் ஹெண்ட்ரிக்ஸ் மாதிரி பவர் ஹிட்டர்ஸ் எல்லாம் வாஷிங்டன் டீம்ல இருந்தாலும் மேத்யூ ஷாட்டை தவிர வேற யாராலையும் பேட்டிங்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சிருக்காது. ஷாட் மட்டும் தனியால களத்தில் நின்று மொரட்டடி ஆட்டத்துல 6 and 4 பறக்க விட்டு 50 போட்டதோட 60 ரன்ஸ்ல இருக்கும்போது கேட்ச் டிராப்ல கிடைச்ச லைஃபை வச்சு எக்ஸ்ட்ரா ஒரு 20 ரன்ஸும் சேர்த்து அடிச்சு மொத்தமா மேத்யூ ஷாட் 80 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணி டீம் டோட்டல 160+ ரன்ஸ்க்கு கொண்டு போக மெயின் காரணமா இருந்தாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 164 ரன்ஸ் டார்கெட் சேஸ் பண்ண வந்த டிஎஸ்கே டீம்ல ஓபன் பண்ண டேவான் கான்வே இன்னைக்கு டீசென்ட் டார்கெட் தான் கிடைச்சிருக்கு, சோ பிரஷர் அதிகமா இருக்காது, சோ டைம் எடுத்து ப்ளே பண்ணிட்டு அப்புறம் சம்பவம் பண்ணுவார்னு பார்த்தா கடைசியில முதல் ஓவர்லயே மார்க் ஹான்சன் போட்ட அன்எக்ஸ்பெக்டட் பிரில்லியன்ட் டெலிவரியில கான்வே ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே பீட்டன் ஆகி க்ளீன் பால்ல கோல்டன் ரெக் அவுட் ஆக இன்னொரு பக்கம் இந்த கேப்டன் ஃபாஃப் டுப்ளேசி மட்டும் கொஞ்ச நேரம் ஸ்டாண்ட் பண்ணி 50 ரன்ஸ் அடிச்சாலும் அதுக்கப்புறம் ஃபாஃபோ அவுட் ஆனதுனால டிஎஸ்கே டீம் டோட்டலா தடுமாற ஆரம்பிச்சிருவாங்க. நம்பிக்கை நாயகன் கில்லர் மில்லரும் உள்ள வந்து ஒரு 6 மட்டுமே அடிச்சிட்டு மிஸ் டைம் ஷாட்ல தூக்கி அடிச்சு கேட்ச் கொடுத்து டிஎஸ்கே டீம் கைவிட மிடில் ஓவர்ஸ்ல ஜஸ்ட் 3 ஓவர்ஸ் கேப்ல மட்டுமே 3 விக்கெட் லூஸ் பண்ணி ஒரு கட்டத்துல 9 ஓவர்ஸ் முடிவில் 50 for 5 மோசமான சிச்சுவேஷன்ல இருப்பாங்க டிஎஸ்கே டீம். அவ்வளவுதான், இதுக்கப்புறம் இந்த மேட்ச் எங்க இருந்து ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியே தட்டி தட்டி ஆல் அவுட் ஆகாம லாஸ்ட் ஓவர் வரைக்கும் ப்ளே பண்ண ஒரு 100 ரன்ஸ் ஆச்சு கிராஸ் பண்ணிக்கலாம் நினைக்கும் போது உள்ள வந்த டிஜே பிராவோ ஸ்டார்டிங்ல டைம் எடுத்து ப்ளே பண்ணும்போது இன்னொரு பக்கம் மிச்சல் சாண்டர் ஒரு குட்டி கேமியோ பண்ணி 2 சிக்ஸ் அடிச்சிட்டு போக அந்த நேரத்துல 10 பால் ஃபேஸ் பண்ணி வெறும் 3 ரன் மட்டுமே அடிச்சு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்த பிராவோ சடனா தூக்கி அடிச்சு மிஸ் டைம்ல கேட்ச் போக கைக்கு வந்த லட்டு கேட்ச் ஃபீல்டர் மிஸ் பண்ணி லக்கிலி டுவைன் பிராவோக்கு ஒரு பெரிய சான்ஸ் கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் மேட்ச்ல முக்கியமான மெயின் சம்பவமே ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்ற மாதிரி டிஜே பிராவோ அடுத்த செகண்ட்ல இருந்து டெட்லி மோடுக்கு போய் பாலுக்கு பால் 4-6 அடிச்சு போல காட்டு காட்டி பங்கம் பண்ணதோட இன்னொரு பக்கம் டிஎஸ்கே டீமோட டெய்லண்டர் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் வந்தோ போனோம் சொல்லிட்டு விக்கெட் சுட்டு போயிட்டு இருக்கும் போது என்னதான் பிராவோக்கு லைஃப் கிடைச்சிருந்தாலும் அதை வச்சு ஆப்போனன் டீமுக்கு மரண பயம் காட்டணும் முடிவு பண்ணி அதிரடியா ப்ளே பண்ணி தனியால போராடி ஆஃப் செஞ்சுரி போட்டதோட லாஸ்ட் ஓவர்ல 25+ ரன்ஸ் தேவன் இருக்கும் போது முடிச்சு கொடுக்கறது பாசிபிள் இல்லைன்னு தெரிஞ்சாலும் லாஸ்ட் பால் வரைக்கும் விடாம ஃபைட் பண்ணி வேற லெவல்ல சிக்ஸ் அடிச்சு பினிஷ் பண்ணி ஓவரலா 5 4s and 6 6s அடிச்சு கடைசி வரைக்கும் நாட் அவுட்ல இருந்ததோட ஜஸ்ட் 39 பால்ஸ்ல 76 ரன்ஸ் அடிச்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் நாக் ஆடி கொடுத்து மேட்சை வின் பண்ணி கொடுக்க முடியாம போயிருந்தாலும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேட்டிங்ல விண்டேஜ் மோட காட்டி வேற லெவல்ல ஒரு ஃபைட்டிங் நாக் ஆடி கொடுத்து பல டோர்னமெண்ட்ஸ்ல இருந்து ரிட்டையர் ஆயிருந்தாலும் இங்க இந்த மேட்ச்ல சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு ஒரு மெமரிஸையும் ஹாப்பினஸையும் கொடுத்துட்டு தான் போயிருப்பாரு டிஜே பிராவோ.